ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபிட்னஸ் சேனல் வினோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 5 பாடி பில்டர்ஸ், அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பாடி பில்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அர்னால்டு, அவங்கள தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ராஜேந்திரன் மணி, பாஸ்கரன் இவங்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட பேசப்பட்டு வருது. இதுதான் உண்மையும் கூட. ராஜேந்திரன் மணி, இவரோட எடைப்பிரிவு பார்த்திங்கன்னா 90 கிலோ, சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர். இவர் வந்து 3 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. 1 டைம் ஏஷியா லெவல் காம்படிஷன்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. 8 முறை மிஸ்டர் இந்தியாவில் ஓவரால் காம்படிஷன், அதாவது ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. பெஞ்சமின் ஜெரால்டு, இவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராஜேந்திரன் மணியோட பையன். இவரோட எடைப்பிரிவு பார்த்திங்கன்னா 75 கிலோ, அதாவது இவர் வந்து ஜிம்முக்கு சேர்ந்து 1.5 வருஷத்துலேயே வேர்ல்டு காம்படிஷனில் 5th place வந்தார். 2018 ராஜேந்திரன் மணி அண்டு அவரோட பையன் பெஞ்சமின் ஜெரால் ரெண்டு பேரும் வேர்ல்டு காம்படிஷனில் ஒன்றாவே பார்ட்டிசிபேட் பண்ணி 90 கிலோ எடைப்பிரிவில் ராஜேந்திரன் மணி 2nd place, 75 கிலோ எடைப்பிரிவில் அவரோட பையன் பெஞ்சமின் ஜெரால்டு 5th place வந்தது ஒரு ரெக்கார்டாகவே பேசப்பட்டுட்டு வருது. இது வரைக்கும் பாடி பில்டிங் லைஃப்பில் அப்பாவும் பையனும் ஒன்றா காம்படிஷனில் ஏறி ப்ரைஸ் அடித்தது இதுவே முதல் முறையாக இருக்குது. எஸ் பாஸ்கரன், இவரோட எடைப்பிரிவு பார்த்திங்கன்னா 65 கிலோ. இவருக்கு தான் நம்ம அரசாங்கம் 2019 அர்ஜுனா அவார்டு அளிக்கப்பட்டது. இது வரைக்கும் பாடி பில்டிங் லைஃப்பில் லாஸ்ட்டாக யாருக்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1999 கேரளாவை சேர்ந்த டிவி பாலி அவங்களுக்கு தான் இது வரைக்கும் லாஸ்ட்டாக கொடுத்த அர்ஜுன் அவார்டு. அது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பாஸ்கரன் அவர்களுக்கு தான் அடுத்த அர்ஜுன் அவார்டு முதல் முறையாக கொடுக்கப்பட்டது. இவருக்கு அர்ஜுன் அவார்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே சிறப்பு அம்சமாக அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2018 தாய்லாந்தில் நடந்த 10th மிஸ்டர் வேர்ல்டு காம்படிஷனில் 1st place வின் பண்ணியிருக்காரு. அதே வருஷத்தில் பூனோவில் நடந்த 52வது மிஸ்டர் ஏஷியா காம்படிஷன்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு, அதாவது 65 கேட்டகிரியில். அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் 60 கிலோ எடைப்பிரிவில் அதே மிஸ்டர் ஏஷியா காம்படிஷனில் 1st place வின் பண்ணியிருக்காரு. பாஸ்கரன் அவர்களுக்கு அர்ஜுனா அவார்டு வழங்கிறதுக்கு இந்த 3 காம்படிஷன்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணது தான் ரொம்ப சாதகமாகவே அமைஞ்சுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெயப்பிரகாஷ். இவரோட முழு பேர்னு பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரகாஷ் வெங்கடேஷன். இவரோட எடை பார்த்திங்கன்னா 75 கிலோ கேட்டகிரியை சேர்ந்தவர், சென்னையில் இருக்கார். இவரோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா காம்படிஷனில் 4 முறை கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2020 இல்லைன்னா 2021 ராஜேந்திரன் மணி அண்டு ஜெயப்பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே அர்ஜுனா அவார்டு வழங்கப்படும் அப்படிங்கிறது மக்கள் இடத்துல ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வரிசையாக கோல்டு மெடலாகவே வாங்கி குமிச்சிக்கிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காமராஜ். இவரோட எடைப்பிரிவுன்னு பார்த்திங்கன்னா 80 கிலோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம் மிஸ்டர் இந்தியா காம்படிஷனில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. சென்னை தூத்துக்குடியை சேர்ந்தவர். இவர் பாடி பில்டிங் துறையை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலும் இப்போ அதிகமாக பங்கெடுத்துட்டு வராரு. ஐ மெர்சல் சிங்கம் 3 இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார். இவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் வில்லன் கேரக்டர் தான் அதிகமாக பண்ணிட்டு வராரு. அதுதான் அவர் உடம்புக்கு ரொம்ப செட் ஆகுது போல். பாடி பில்டர்ஸ் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, நம்ம ஊரில் யாருமே இல்லையா அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. இருக்கவே இருக்காருங்க நம்ம ஈஸ்வர். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தை சேர்ந்தவர். இவர் பாடி பில்டிங்கில் வர வர கோல்டு மெடல் அதிகமாக வின் பண்ணிக்கிட்டே வராரு. 2016 மிஸ்டர் சென்னை அப்படி காம்படிஷனில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. 4 டைம் மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வராரு. கடைசியாக நடந்த 2018 மிஸ்டர் மசில்மேனியா ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இவர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வர பாடி பில்டர்ஸ் துறையில் பெரும் பங்கு வகித்து வராரு. என்னடா தமிழ்நாட்டிலே இந்த 5 பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இவங்கள மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட பாடி பில்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.